ஒரு குழந்தை ஒரு குழந்தை முத முதல் அம்மான்னு சொல்றப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சிலிர்ப்பு ஒன்று வரும் பாருங்க. அந்த சிலிர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னு அந்த அம்மாவை கேட்டா அவங்களால தெளிவா விளக்கி சொல்ல முடியும். ஆனா அந்த உணர்வு எப்படி இருந்துச்சுன்னு அந்த குழந்தைய கேட்டா அந்த குழந்தை எப்படிங்க சொல்லும்? முதல்ல அந்த குழந்தைக்கு எப்படி சொல்ல தெரியும்? குழந்தைகிட்ட எதை கேட்டாலும் பால் வாசம் மாறாத வாயோட மடலை தவிர வெள்ளந்தியா திரிக்க மட்டும்தானே தெரியும். அது உணர்ந்த அந்த சிலிர்ப்ப சிலாகிச்சு வார்த்தையில சொல்றதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியாதுல்ல. அப்படி ஒரு உணர்வோட தான் இப்ப உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அம்மா கிட்ட கூட தன்னோட உணர்வை சொல்ல தெரியாம சிரிக்கிற அந்த குழந்தைக்கு முன்னால ஒரு பாம்பு வந்து படம் எடுக்குதுன்னு வைங்கள, என்ன நடக்கும்? யார் முன்னாடி அப்படி ஒரு பாம்பு வந்து நின்னாலும் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. பாம்பை கண்டா படைய நடக்கும்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஆனா அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? தன்னோட அம்மாவை பார்த்து சிரிச்சு அதே சிரிப்போட கொஞ்சம் கூட அலட்டிக்காம அந்த பாம்பையும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு பாம்பை கண்டா பயம் இல்லையான்னு ஒரு கேள்வியும் வரும். பாச உணர்வு என்னென்ன சொல்ல தெரியாது, அந்த குழந்தைக்கு பயம்னா மட்டும் எப்படிங்க சொல்ல தெரியும்? இங்க அந்த பாம்புதான் அரசியல். அத கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கிறது தான் உங்க அரசியலுக்கு நாம குழந்தைதான். இது அடுத்தவங்களோட கமெண்ட். ஆனா பாம்பா இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது தான் இங்க நம்மளோட கான்பிடன்ஸ். அரசியல் ஒண்ணு சிடி ஃபீல்ட் இல்லையே, பேட்டில் ஃபீல்ட் ஆச்சு, கொஞ்சம் சீரியஸா தானே இருக்கும். அதனால பாம்பா இருந்தாலும் பாலிடிக்ஸா இருந்தாலும் கையில் எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சீரியஸ்னஸோட கொஞ்சம் சிரிப்பையும் சேர்த்து கலந்து செயல்படுறதுதான் நம்மளுடைய ஸ்டைல், நம்மளுடைய ரூட். ஏன்னா அப்படி செயல்பாட்டில் இறங்கினாதான் இந்த ஃபீல்ட்ல எக்ஸிஸ்ட் ஆக முடியும், ஒரு எனர்ஜியோட இருக்கவும் முடியும், எதிரானிக்கிறவங்களை டேக்கிள் பண்ணவும் முடியும். இந்த தாறுமாற ஆடுற ஆட்டெல்லாம் இது இல்ல, தத்துவத்தோட ஆட வேண்டிய ஆட்டம் அப்படி இப்படிலாம் சும்மா பேருக்கு சொல்லி கூச்சலும் போட முடியாது இல்லையா? கவனமா தான் களமாடும். ஆனால் இந்த உணர்ச்சி மயமான தருணத்துல இந்த மேடை பேச்சோட இந்த ஃபார்மேட்டையும் நான் மறந்துட்டேன், சாரி, வெரி சாரி. நம்ம கட்சியினுடைய முதல் மாநாட்டிற்கு என்னுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களே, பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே, இணை கொள்கை பொறுப்பு செயலாளர் திருமதி தாகிரா அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்களே. ஆமா, எதுக்குங்க இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்குங்க பிரிச்சு பார்க்கணும்? மேடையில் இருந்தாலும் சரி, மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இந்த நான் நீ நாங்க நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாம
இங்க யார் மேல யார் கீழ அப்படிங்கற பாகுபாடலாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மள பொறுத்தவரைக்கும் நாம எல்லாரும் ஒண்ணுதான் நாம எல்லாரும் சமம்தான் அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும் ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள் என்னோட உயிர் வணக்கங்கள் என்னோட உயிர் வணக்கங்கள் இதுவரைக்கும் ஆடியோ லான்ச் மேடையில மீட் பண்ணோம் இப்போ ஒரு அதிரடி சேஞ்ச் இப்ப நம்ம மீட் பண்றது அரசியல் மேடையில ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இந்த அரசியல்னாலே இந்த கோபமா கொந்தளிச்சாதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தாங்கன்னு முன்னாடி எல்லாம் ஒரு கான்செப்ட் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க அதனால இந்த ஆ ஊ அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு இந்த கோபமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் டக்குன்னு பேசணும் இந்த விஷயத்துக்கு வந்துடணும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும்தான் மாறணுமா டெவலப் ஆகணுமா ஏன் பாலிடிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா டெவலப் ஆகக்கூடாதா மாறணும் இல்லைன்னா இந்த நியூ வே வேர்ல்டு மாத்திரும் இங்க எப்பவுமே மாறாதது மனித பிறப்பு பசி வேலை உழைப்பு பணம் இந்த மாதிரி சிலது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் எதுவுமே ஈஸியா முன்னெடுத்து வைக்க முடியும் அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்ததுனாலதான் நம்மளோட இந்த ஸ்பீச்சும் இந்த மணிக்கணக்கால இருந்துடக்கூடாதுன்னு முடிவு எடுத்தோம் இந்த புள்ளியில வர புளியால நம்ம கதற போறதும் இல்ல இந்த வேர்ல்டு ஹிஸ்டரி வேர்ல்டு லிட்ரேச்சர்னு கோட்ஸ் மேல கோட்ஸ் சொல்லிக்கிட்டு ஏதோ MP3 ஆடியோவை ஆன் பண்ணி விட்ட மாதிரி பேச போறதும் இல்ல இங்க ஆல்ரெடி இருக்கிற அரசியல்வாதிகளை பத்தி அதிகமா பேசி டைம் வேஸ்ட் பண்ண போறதும் இல்ல அதுக்காக மொத்தமா கண்ணை மூடிக்கிட்டு இருக்க போறதும் இல்ல இப்ப என்ன தேவை அது எப்படி தீர்த்து வைக்கிறது இப்ப என்ன ப்ராப்ளம் அதுக்கு என்ன சொல்யூஷன் இப்படி யோசிச்சாலே போதுங்க இப்படி யோசிச்சதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம மக்கள் கிட்ட நம்ம எடுத்து சொன்னாலே போதும் அவங்களுக்கு நம்ம மேல கான்பிடன்ஸ் வரும் அதுவும் இல்லாம அரசியல நம்பிக்கை தர்றது இந்த கொள்கை கோட்பாடுகள் தானே அது யாருக்கிட்ட இருந்து எடுக்க போறோம் எப்படி அடாப்ட் பண்ண போறோம் எந்த ரூட்ல அப்ளை பண்ண போறோங்கிறத மக்கள் கிட்ட நம்ம தெளிவா சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா அப்படி நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் நம்ம ஃபாலோ பண்ண போற தலைவர்கள் நம்மளுடைய வழிகாட்டிகள் யார் யாருன்னு இப்ப நம்ம சொல்ல போறோம் அவங்க வேற யாரும் இல்ல இந்த மண்ணில வாழ்ந்தவங்க தான் இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவங்க தான் இந்த மண்ணுக்கு அங்கீகாரம் வாங்கி தந்தவங்க தான் அதனாலேயே இந்த மண்ணோட அடையாளமாக மாறி போனவங்க தான் பகுத்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார் என்னது பெரியார் உங்க கொள்கை தலைவரா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூச்சல் மேல கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க இந்த பெயிண்ட் டப்பா பிசினஸ்க்கு நான் அப்புறம் வரேன் ஆமா பெரியார் எங்க கொள்கை தலைவர் எப்படி ஏன் பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்லை எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்லை யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் நாங்க எதிரானவங்க இல்லை அரசியல் அண்ணன் தம்பி உறவு அறிமுகப்படுத்தின அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றதுதான் எங்க நிலைப்பாடும் ஆனாலும் பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம்
சமூக நீதி பகுத்தறிவு சிந்தனை பெரியார் சொன்னது எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம் பெரியாருக்கு அப்புறம் எங்களுடைய கொள்கை தலைவர் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணில மதச்சார்பின்மைக்கும் நேர்மையான நிர்வாக செயல்பாட்டுக்கும் முன்னுதாரணமா இருக்கிறதால அவரை எங்கள் வழிகாட்டியாக ஏற்கிறோம் இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவில் இந்த பேரை கேட்டாலே சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துறவங்க எல்லாம் நடுங்கி போயிடுவாங்க வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் பெண்களை கொள்கை தலைவர்களாக ஏற்றி களத்தில் வரும் முதல் அரசியல் கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் அப்படி நாம வழிகாட்டி தலைவர்களாக ஏற்ற இரண்டு பெண்கள் ஒருத்தர் ஆக பெரும் வீராங்கனை இந்த மண்ணை கட்டியாண்ட பேரரசி வேலு நாச்சியார் சொந்த வாழ்க்கையோட சோகத்தை கூட மறந்துட்டு இந்த மண்ணுக்காக வாழேந்தியும் வேலேந்தியும் போர்க்களம் புகுந்த ஆணை காட்டிலும் வீரமான வேகமான வீர புரட்சியாளர் தான் நம்ம வேலுநாச்சியார் இன்னொருத்தர் முன்னேற துடிக்கிற சமூகத்தில் பிறந்து இந்த மண் பின்தங்கிட கூடாது என்பதற்காக அதோட முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அஞ்சலை அம்மாள் சொத்தை இழந்தாலும் சுயநலம் பார்க்காம இந்த மண்ணுக்காக இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் இறங்கி களமாடிய புரட்சி பெண்மணிதான் நம்ம அஞ்சலை அம்மாள் சோ இவங்க தான் நம்ம கொள்கை தலைவர்கள் இவங்களை நாம உறுதியாக பின்பற்றுவதே நமது மதச்சார்பின்மைக்கும் சமுதாய நல்லிணத்திற்குமான மிகப்பெரிய சான்றாக இருக்கும் சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள் நம்ம மத்தவங்க பின்னாடி மத்தவங்க கூட நிக்கிறவங்களை பார்த்து சொல்ற மாதிரி நம்மளை பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளையும் வழிகாட்டி தலைவர்களின் மனசுல நிறுத்தி நாம செயல்படுறத பார்த்து இவங்க வேகமானவங்க ஆனா விவேகமானவங்கன்னு சொல்லணும் எல்லாரும் அப்படி சொல்ல வைக்கிற மாதிரி நாம செயல்படணும் எஸ் சொல்லல முக்கியம் செயல் 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 தான் முக்கியம் அட் எனி காஸ்ட் நோ ட்ரூத் அண்ட் நோ காம்ப்ரமைஸ் இன் ஆர் பொலிட்டிக்கல் வார் நம்மளுடைய அரசியல் போரில் கொள்கை கோட்பாடுகளில் சமரசத்துக்கோ சண்டை நிறுத்தத்துக்கோ எப்போதும் இடமில்லை அதுக்காக நாம் இந்த விருப்ப அரசியல் எதுவும் கையில் எடுக்க போறதே இல்லை எதை நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கோமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசுற நாம செஞ்சு முடிப்போம் அது வரைக்கும் நெருப்பா தான் இருப்போம் என்ன நண்பா என்ன நம்பி சாரி என்ன தோழா என்ன தோழி இந்த அரசியல்லாம் நமக்கு எதுக்குங்க நாம பாட்டுக்கு நடிச்சோமா நாலு காசு பார்த்தோமான்னு இருக்கலாம் தான் ஆரம்பத்தில் நானும் நினைச்சேன் ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையா நம்மள வாழ வச்ச இந்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த நம்ம மக்களுக்கு நாம என்னதான் செய்ய போறோம் இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு விடையை கண்டுபிடிக்க யோசிச்சப்பதான் அரசியல் அப்படின்னு ஒரு விடை கிடைச்சு சரி இந்த அரசியல் எப்படிப்பட்டது நம்மால ஹேண்டில் பண்ண முடியுமா இது நம்ம இயல்புக்கு செட் ஆகுமா இப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கேள்விகள் வேற வந்து ஏதோ பூதம் கிளம்பி வந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது இப்படி எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா எது உருப்படியா செய்ய முடியாது சில விஷயங்கள்ல பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம இறங்கி அடிச்சாதான் நம்மளை நம்புறவங்களுக்கு நல்லதே செய்ய முடியும்னு இங்க தோணுச்சு
அதாயறங்கியாச்சு இனி ஏதா பத்தி யோசிக்க கூடாது ஆனா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் யோசனையும் நிதானமும் இருக்கணும்னு தான் முடிவு பண்ணி தான் வந்திருக்கோம் சி நாம யாரு நாம எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறதெல்லாம் சும்மா வாயில சொல்லப்படாது செயல்ல காட்டணும் அதை நிரூபிக்க அரசியல்ல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறோம்ங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏனா அதுதான் நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு சொல்லும் அப்படி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாலே நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு நாம சொல்ல தேவையில்ல அவங்களே நம்ம முன்னாடி வந்து நின்னு நம்மளை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க எதிரிகள் இல்லாத வெற்றி வேணும்னார்கள் ஆனா களம் இருக்க முடியாது அந்த களத்துல நம்ம வெற்றியை தீர்மானிக்கிறது நம்மளுடைய எதிரிகள் தானே நாம கட்சி அனௌன்ஸ் பண்ணப்பவே அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறளோட உயிர் நாதத்தை நம்மளுடைய அடிப்படை கோட்பாடா கொள்கையை அறிவிச்சப்பவே நம்மளுடைய உண்மையான எதிரி யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் பிறப்பை வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லை அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது இந்த மாநாட்டில் இப்ப ஓபனா அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த கதறல் இன்னும் இன்னும் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன் பார்ப்போம் நம்மளுடைய இந்த இயல்பான அடிப்படையான கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிற மாதிரி மக்களை மதம் சாதி இனம் மொழி பாலினம் ஏழை பணக்காரன்னு சூழ்ச்சி செய்து பிரித்து ஆளும் பிளவுவாத அரசியல் சித்தாந்தம் மட்டும்தான் நமக்கு எதிரியா அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எதிரி தானா இல்லையே நமக்கு இன்னொரு கோட்பாடு இருக்கு ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது ஊழல் இருக்கு அது அப்படியே எல்லாரும் வாழ்க்கையிலையும் பழகி போய் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இது ஒரு வைரஸ் மாதிரி அப்படியே பரவி கிடக்கு இது எந்த அளவுக்கு 100% ஒழிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல பட் வேற வழி இல்ல அது ஒழிச்சுதான் அது வேற கதை அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம் அதாவது என்ன சொல்ல வந்தனா இந்த பிளவுவாத சக்திகள் கூட நம்ம ஈஸியா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அது வந்து ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி அது பண்ற அராஜகத்திலே ஆபியஸா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அதுவும் இல்லாம அதுவே அதை காட்டியும் கொடுத்துரும் ஆனா இந்த கரப்ஷன் இருக்கு அது எங்க ஒளிஞ்சிருக்கு எப்படி ஒளிஞ்சிருக்கு எந்த ஃபார்ம்ல ஒளிஞ்சிருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது கருத்தியல் பேசி கொள்கை நாடகம் போடும் கலாச்சார பாதுகாப்பு வேஷமும் போடும் அதுக்கு முகமே இருக்காது முகமுடிதான் இருக்கும் முகமுடிதான் முகமே இப்படி முகமுடி போட்ட கரப்ஷன் கபடதாரிகள் தான் இப்ப நம்ம கூடவே இருந்துகிட்டு இப்போ இங்க நம்மள ஆண்டுகிட்டு இருக்காங்க எஸ் ஐ ரிபீட் நம்மளுடைய ஒரு எதிரி பிளவுவாத சக்திகள் நம்மளுடைய இன்னொரு எதிரி இந்த கரப்ஷன் கபடதாரிகள் நம்ம மக்களுக்கு தெளிவா தெரியும் யார் இங்க வரணும் யார் இங்க வரவே கூடாது ஏன்னா இந்த மதச்சார்பின்மை பேசுற தமிழ்நாட்டு மண் பெரியார் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் வேலு நாச்சியார் அஞ்சலி அம்மா எல்லாம் பிறந்த மண் இங்க இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் எல்லாம் அவங்கவுங்க வழிபாட்டு தலங்களிலே வாழ்க்கை முறையிலே மட்டும்தான் இருக்கும் ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு வந்துட்டா ஒற்றுமையை காட்டணும்னு வந்துட்டா ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ அதே மாதிரி இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு இங்க சாதி இருக்கும் ஆனா சைலண்டா மட்டும்தான் இருக்கும் சமூக நீதிக்கான அளவுகோலா மட்டுமே தான் அது இருக்கும் அதை வச்சு நம்ம மண்ணை வேற மாதிரி மாத்தணும்னு யார் என்ன ட்ரை பண்ணாலும் அது நம்ம மக்களை அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா இந்த மண்ணில் அது பொலிட்டிக்கல் அப்ரூவ் ஆன ஒரு தியரி அண்ட் கான்செப்ட் சரிப்பா உன்னோட எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா அதுதான் உன்னோட அரசியலான்னு கேட்டா இல்ல மகத்தான அரசியல் மக்களுக்கான அரசியல் தான் மக்களோட மக்களா அவங்கள ஒருத்தனா அவங்களுக்கான ஒருத்தனா எப்பவும் மாறவே மாறாத அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களோட நிரந்தர அரசியல் பாதை
எக்ஸாம் எழுதின உடனே ரிசல்ட் வர்ற மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுக்கிற திட்டங்களை தீட்டணும், அது முறை அமல்படுத்தணும், அது போய் மக்கள் கிட்ட போய் சேரணும், போய் சேர்ந்துச்சான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். சோறு சாப்பிட்டாதாங்க பசியாரும், சோறுன்ற வார்த்தையை சொல்றதெல்லாம் பசியாராது. மக்களுக்காக நம்ம கொண்டு வர பிளான்ஸ் எல்லாம் பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகிற பிளான்ஸ் இருக்கணும், சும்மா இந்த உதார ஓடுற பிளான்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது. இந்த மீன் பிடிச்சு கொடுக்க கூடாது, அது தப்பு. மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும், அதுதான் சரி அப்படி இப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு சுத்துவாங்க. ஆனா நாங்கெல்லாம் அப்படி இல்லைங்க, கான்செப்டே வேற, பக்கா பிராக்டிக்கல். நாங்க முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும், முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்து அவங்கள வாழ வைப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லதுனா எதுவுமே தப்பு இல்லை. ஏன் ஜஸ்டிஃபை த மீன்ஸ், எங்கள் இலக்குகளை எங்கள் வழிகளை தீர்மானிக்கின்றன. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் என்ற பொலிட்டிக்கல் கிளாரிட்டி தான், அரசியல் தெளிவு தான் எங்களுடைய நிர்வாக செயல்முறையா இருக்கும். எங்களுடைய இந்த அரசியல் கொள்கை நிலைப்பாடு எல்லாமே யதார்த்தமானதா இருக்கணும். இந்த ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ், ஆல்டர்னேட் போர்ஸ், மாற்று அரசியல், மாற்று சக்தி, இந்த மாதிரி ஏமாத்திர வேலையெல்லாம் நாம எப்ப செய்ய போறதே இல்லை. இங்க ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகள்ல 10-11 இன்னும் ஒரு மாற்று சக்தின்னு சொல்லிக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் நான் இங்க வரல ப்ரோ. நம்ம நாட்டுக்கு கேடு செய்யற இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் ஈஸியா செஞ்சுக்கிட்டு மக்கள் மதியில தங்களை மாபெரும் சக்திகளா நினைச்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஏமாற்று சக்திகளோட பிடியில் இருந்து தமிழ்நாட்டை முழுமையா மாற்ற ஒரு முதன்மை சக்தியா இருந்து உங்களுடைய மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா இருந்து உழைக்கணும். இது என்னோட டார்கெட்டும். எதையும் தெளிவா யோசிச்சு இன்னொரு பொலிட்டிக்கல் டீசன்சி, பொலிட்டிக்கல் டெக்காரம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிதான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பேன். ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன், இனிமே நோ லுக்கிங் பேக். இந்த முடிவு நான் மட்டும் எடுத்த தனிப்பட்ட முடிவு இல்லைங்க, நாங்க எடுத்த முடிவு. எதுக்கும் தயாராக தைரியமா நம்ம கூட நிக்கிற இந்த மாபெரும் சக்தியோடு சேர்ந்து எடுத்த முடிவு. அதனால இப்பவும் சொல்றோம், இந்த கூட்டம் குடும்பமா சேர்ந்தோ, கூட்டணி சேர்ந்தோ, ஏதோ ஏமாத்த வந்த கூட்டம்லாம் இல்ல, கொள்ளையடிக்க வந்த கூட்டம்லாம் இல்ல. இந்த பவரை கையில வச்சுக்கிட்டு தனக்கு அடிப்பணியாதவங்களை இந்த பகை தீர்க்க வந்த கூட்டம்லாம் இல்ல, பக்கா பிளானோட பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட பவர் பாக்டாத்துன்ற கூட்டம். இது ஏதோ சோசியல் மீடியாவோட கம்பு சுத்தம் வந்த கூட்டம்லாம் நினைச்சிடாதீங்க. சொசைட்டிக்காக வாழைந்தி நிற்க போற கூட்டம், நம்ம மண்ணை வாழ வைக்கிறதுக்காக அரசியல் வாழைந்தி நிற்க போற கூட்டம். எஸ், திஸ் இஸ் a mass gathering, not for cash, but for a good cause. அதனால இந்த மீடியா ட்ரோலு, இந்த சோசியல் மீடியா ட்ரோலு, ஆபாசம், அல்லு சில்லு இதெல்லாம் வச்சு இந்த அவதூறு பரப்புறது என்ன, இந்த பயாஸ்கோப்லாம் காட்டுறது, அப்புறம் என்ன இந்த ஏ டீம் பி டீம் இப்படிலாம் போய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை வீழ்த்திடலாம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பார்த்துறாதீங்க. இங்க நீங்க பாக்குற இவங்க மட்டும்தான் நம்மளுடைய சொந்த பந்தம் நினைச்சிடாதீங்க. இங்க நீங்க பாக்குற இவங்க மட்டும்தான் நம்மளுடைய தோழர்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நம்மளுடைய சொந்தம், உறவு, நட்பு இன்னும் இருக்காங்க. இங்க வர முடியாம தமிழ்நாட்டில் இருக்கிற, அக்கம் பக்கம் ஸ்டேட்ல இருக்கிற, உலகம் பூரா இருக்கிற கோடிக்கணக்கானவங்க நமக்காக ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு முடிவோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் இவங்க எல்லாருமா சேர்ந்ததுதான் நம்மளோட வகையரா. இங்க யாராச்சும் வந்துட மாட்டாங்களா, ஏதாச்சும் நல்லது செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தமிழ்நாட்டை பத்தி, அதோட வளர்ச்சியை பத்தி ஒரு ஏக்கத்தோட இருக்கிற நம்மளை, நம்ம மக்களை, இந்த ஏமாத்திர இந்த கரப்ஷன் கபடதாரிகளை ஜனநாயக போர்க்களத்துல நாம சந்திக்கிற நாள் வெகு தூரத்துல இல்லைங்க. இப்போ இப்போ இப்படின்றதுக்குள்ள வந்துடும். 2026 எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு போருக்கான ஒரு நாளை குறிக்கும்ல,
அன்னைக்கு அந்த நாள்ல அந்த தேதியில ஒட்டுமொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலும் டிவிகே சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க நடக்கும் பாருங்க நடக்கும் இங்க ஒரு கூட்டம் இங்க ஒரு கூட்டம் கொஞ்ச காலமா ஒரே பாட்டை பாடிக்கிட்டு அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேல பூசிட்டு இங்க ஒரு கூட்டம் கொஞ்ச காலமா ஒரே பாட்டை பாடிக்கிட்டு அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேல பூசிட்டு இந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு ஆனா இவங்க போட்டுக்கிட்டு இந்த தேர்தல் நேரத்துல இந்த அறிக்கை சவுண்ட் எல்லாம் விட்டுக்கிட்டு இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாசிசம் 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 அவ்வளவுதான் ஒற்றுமையா இருக்கிறத நம்ம மக்கள் மத்தியில இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறது ஒரு வேலையா போச்சு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சலிக்காதவங்க தானே மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களையே மாத்துறீங்க அதனால இனிமே உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு இந்த கலரை பூசுறது அந்த கலரை பூசுறதுன்னு என்னதான் நீங்க அந்த மோடி மஸ்தான் வேலையை செஞ்சாலும் ஒண்ணு நடக்க போறது நாங்க இப்பவும் எங்களுடைய இந்த டிவி கேக்கெல்லாம் நாங்க டிசைன் பண்ணிருக்கிற இந்த கலரை தவிர வேற யாரும் எந்த கலரும் அடிக்கவே முடியாது ஏன்னா இந்த கோட்பாடே பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிறது இது யாருக்கு நேர் எதிரான கோட்பாடு நான் சொல்லியாங்க உங்களுக்கு தெரியணும் எனவே இந்த நாட்டையை பாழ்படுத்துற பிளவுவாத அரசியல் செய்யறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே முழு முதல் கொள்கை எதிரி ஐடியாலஜிக்கல் எனிமி அடுத்து திராவிட மாடல் சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி அரசியல் எதிரி பொலிட்டிக்கல் எனிமி கொள்கை கோட்பாட்டு அளவில் திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்லை திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து அதனால நாம எந்த ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ளையும் நம்மளை சுருக்கிக்காம தமிழ்நாட்டு உரிமைகளை சார்ந்த இந்த மண்ணுக்கான மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி அப்படிங்கிறத நம்மளோட கொள்கை அடையாளமா முன்னிறுத்தி செயல்பட போறோம் ஜனநாயகம் சமூக நீதி சகோதரத்துவம் சமத்துவம் சமூக சமய நல்லிணக்கம் பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் பகுத்தறிவு சிந்தனை மனப்பான்மை மாநில தன்னாட்சி இருமொழி ஆட்சி கொள்கை இயற்கை வள பாதுகாப்பு காலநிலை மாற்றத்திற்கேற்ற வளர்ச்சி உற்பத்தி திறன் உடல் நலனை கெடுக்கும் எவ்வகை போதையும் இல்லா தமிழகம் என்கிற கொள்கைகள் அடிப்படையில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற புரட்சிகர தத்துவத்தின் அடிப்படையில் சம தர்ம சமூகத்தை உருவாக்குறது தான் நம்ம மெயின் டார்கெட் கால மாற்றத்திற்கு ஏற்ப கொள்கை கோட்பாட்டில் மாற்றமும் மாறுதலும் வந்துதான் தீரும் அதை தவிர்க்கவே முடியாது எங்களோட இந்த அரசியல் பயணத்தில் முக்கிய பங்கு வகிக்க போறது பெண்கள் என்னுடைய அம்மாக்கள் என்னுடைய அக்கா தங்கைகள் என்னுடைய நண்பிகள்
என் கூட பிறந்த என் தங்கச்சி வித்யா இறந்தப்போ எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதுல கொஞ்சம் கூட குறையாத பாதிப்பையும் வேதனையும் ஏற்படுத்தினதுதான் தங்கச்சி அனிதாவோட மரணம். அதுலயும் தகுதி இருந்தும் தடையா இருக்கே இந்த நீட்டு. அப்ப ஒரு முடிவு பண்ணங்க, வாய் நிறைய விஜயண்ணா விஜயண்ணான்னு நம்மள மனசார கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைங்களோட கல்வி வாழ்க்கைன்னு எல்லாத்திலும் ஒரு நிரந்தர பாதுகாப்பை ஏற்படுத்தணும்னு. இனிமே கவலைப்படாதீங்க, உங்க மக உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க தோழன் உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்கள்ல ஒருத்தனா உறவா நட்பா. என்னை பாக்குற குட்டீஸ்ல இருந்து பாட்டிஸ் வரைக்கும் எல்லாருக்குமான ஆளா தான் இருப்பேன், எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். சரிப்பா, உன்னோட அரசியல் குறிக்கோள் தான் என்ன அப்படி கேட்டா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை, இதுதான் எங்களுடைய அடிப்படை அஜெண்டா. இந்த மூணுத்துக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாத கவர்மெண்ட் இருந்தா என்ன போனா என்ன? அப்புறம் இங்க சில பேரு என்ன தெரியும், நம்ம ஸ்டைல்ல ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லாமா? ஆனா இது ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல சொல்ற மாதிரி இந்த மோட்டிவேஷனல் கதைலாம் கிடையாது. நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன, நம்ம எடுக்க போற டிசிஷன் என்னன்னு டெலிபரேட்டா சொல்ல போற கதை, சரிங்களா? ஒரு நாட்டில் ஒரு பெரிய போர் வந்துச்சா, அப்ப அந்த நாட்டில் இந்த பவர்ஃபுல்லான தலைமை இல்லாம போனதுனால ஒரு பச்சை புள்ள கையில தான் அந்த பொறுப்பு இருந்துச்சா. அதனால அந்த நாட்டில் இருந்த அந்த பெருந்தலைகள்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்களாம். அந்த சின்ன பையன் அந்த நாட்டோட படையை நடத்துற பொறுப்பை ஏத்துக்கிட்டு போர்க்களம் போலாம்னு சொன்னானா. அப்ப அந்த பெருந்தலைகள்லாம், எப்பா நீயே சின்ன பையன், இது பெரிய போர்க்களம்ப்பா, அங்க பவர்ஃபுல்லான நிறைய எதிரிகள்லாம் இருப்பாங்கப்பா, களத்துல அவங்களை சந்திக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லப்பா, சொன்னா கேளுப்பா, இது விளையாட்டு இல்ல, நீ பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி விளையாடிட்டு திரும்ப குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வர்றதுக்கு போறனா படையை நடத்தணும், அதை விட முக்கியம் அத்தனை எதிரிகளையும் சமாளிச்சு போர்ல தாக்கு பிடிக்கணும், அதுக்கு மேல முக்கியம் அந்த போர்ல ஜெயிக்கணும், உனக்கு யாரோ கூட்டோ துணையோ இல்லாம நீ எப்படிப்பா அந்த போரை நடத்துவ, எப்படி ஜெயிப்ப அப்படின்னு எல்லா பெருந்தலைகளையும் கேட்டப்போ எந்த பதிலும் சொல்லாம போருக்கு தனியா தன் படையோட போன அந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அந்த பையன் என்ன செஞ்சான்னு சங்க இலக்கியத்துல ரொம்ப நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க. படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க, இல்லனா படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆனா கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன், இதுவரைக்கும் கொள்கை கோட்பாட்டு அரசியல் புதுசா ஒரு விஜய பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். இப்ப நீங்க பார்க்க போறது உங்களோட அப்பப்ப ஹார்ட் டு ஹார்ட் பேசுற அந்த விஜய். என்னதான் நீங்க என்ன தளபதி தளபதினு ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றாங்களே அந்த விஜய் கூத்து, இந்த மண்ணோடும் மக்களோடும் கலந்த ஒண்ணு. இந்த கூத்தாடின்ற பேர் ஏதோ நமக்கு மட்டும் வந்தது இல்லைங்க, அன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஊரு வாத்தியார் எம்ஜிஆரையும் ஆந்திராவில் அவங்க ஊரு வாத்தியார் என்டிஆரையும் அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரிதான் கூத்தாடி கூத்தாடின்னு தான் கூப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது நம்மளை கூப்பிடாமலா இருப்பாங்க? ஆனா அந்த ரெண்டு கூத்தாடி தாங்க அந்த ரெண்டு மாநிலத்தோட ஆக பெரும் தலைவர்களாகி இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு நீங்க ஒரு புகழோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
சினிமானா என்ன வெறும் டான்ஸ் பாட்டு ஃபைட்டு காமெடி என்டர்டெயின்மென்ட் மட்டும்தானா? தமிழரோட கலை இலக்கியம் வாழ்வியல் பண்பாடு தாங்க சினிமா. என்டர்டெயின்மென்ட் காரணத்தையும் தாண்டி சமூக அரசியல் புரட்சிக்கு உதவின ஒரு பவர்ஃபுல் டூல் தாங்க சினிமா. திராவிட இயக்கம் போய் பட்டி தொடி எல்லாம் போய் ரீச் ஆனதே போய் வளர்ந்ததே சினிமா வச்சுதான். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், கூத்தாடினா என்ன கேவலமான ஒரு பேரா இல்ல கெட்ட வார்த்தையா? கூத்து அது சாதாரண வார்த்தை இல்ல. ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். இதெல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம கொண்டாட்டமா பேசும். கூத்து ஒரு கொண்டாட்டம்னா கூத்தாடி அந்த கொண்டாட்டத்தோட குறியீடு. கூத்தாடி உள்ள இருக்கிற அந்த கோபத்தையும் சோகத்தையும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் கொப்பளிச்சதுன்னா யாராலையும் அவனை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அவன் நினைச்சதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நெருப்பு மாதிரிதான் இருப்பான். அதனாலதான் குறியீடா மாறின கூத்தாடிய பார்த்தா மக்கள் கூட்டம் கைத்தட்டும், கண்கலங்கும். காரணம் வேற ஒன்றும் இல்ல, அவன் நம்மள மாதிரியே இருக்கிறானே, நமக்கான ஆளா இருக்கிறானே, நாம நினைச்சத பேசுறானே, நமக்காக பேசுறானே அப்படின்ற அந்த கனெக்ட் தான் கூத்தாடிய மக்கள் கொண்டாட காரணம். அன்னைக்கு கூத்து, இன்னைக்கு சினிமா, அவ்வளவுதான். ஆரம்பத்துல நாமளும் இந்த சினிமா இந்த பீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, முடி சரியில்லை, நடு சரியில்லை, உடல் சரியில்லைன்னு இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா கொஞ்சம் கூட கலங்காம, கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு உழைச்சி உழைச்சி மேல வந்தவன் தான், மேல வந்தவன் அந்த கூத்தாடி. அப்ப கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது. அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒண்ணு வரும் பாருங்க. ஒரு சாதாரண இளைஞனா இருந்த ஒரு விஜய் நடிகனா மாறினா, அந்த நடிகன் வெற்றி பெற்ற நடிகனா மாறினா, அந்த வெற்றி பெற்ற நடிகன் ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாறினா, அந்த பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறினா. இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு அத நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மாறினது என்னவோ நான் தாங்க, அப்படி மாத்துறது நீங்க தான், மக்கள் தான். என் பொசிஷன் எது, என் பொறுப்பு எது அப்படின்னு எல்லாத்தையும் எல்லாத்தையும் டிசைட் பண்றதே நீங்க தானே. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உண்மை, நேர்மை, உழைப்பு, அவ்வளவுதான். இதோ இப்ப அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. இங்க எப்ப போல உழைப்பேன், ஓய்வு இல்லாம அலட்டிக்காம அசராம. அதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கை விரலையும் இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை? எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. தேர்தல் அரசியல் ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். நம்பி நடப்போம், நம்பிக்கையோட நடப்போம்.
தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் மாறி அத்தனை அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து நீக்கும். அதை தீர்மானிக்கட்டும் எங்கள் போக்கும் உங்கள் வாக்கும். தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோ ஒரு விதி ஒன்றை புதுமையாய் நாம் செய்வோம். நீங்க தான் எனக்கு எல்லாமே. அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யுங்க. மாநாடு முடிஞ்சு திரும்ப ஊருக்கு போறப்போ எல்லாருமா பார்த்து பத்திரமா பாதுகாப்பா போயிட்டு வாங்க. அடுத்தடுத்த காலங்களிலையும் அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் சந்திப்போம். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். நம்மளோட இந்த செயல் திட்டங்களை பத்தி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதில் இருக்கிற நம்ம மக்களுக்கு தேவையான முக்கியமான சில ஹைலைட்ஸை மட்டும் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நாம முக்கியமா ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயசான பெரியவங்களுக்குமான பாதுகாப்புல தான். அதை உறுதி செய்யறதுக்குன்னே அதுக்குன்னு ஒரு தனித்துறையும் இலாக்காவும் ஏற்படுத்தணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஏற்றத்தாழ்வு இல்லாத கல்வி, மருத்துவ வசதி, நல்ல குடிநீர், எல்லாத்தையும் எல்லாருக்கும் சமமா கிடைக்க செய்யணும். அதுக்குன்னு தனி கவனம் செலுத்தி அதை அனைத்து மக்களோட அடிப்படை உரிமையாகவும் ஆக்கணும். அப்புறம் இந்த அரசியல் மற்றும் பொருளாதார சமநிலை சமூகம் உருவாக்கணும்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் முறையை அமல்படுத்தணும். அதுக்கு பல மாநிலங்கள்ல பல வருஷ கோரிக்கையா இருக்கிற காஸ்ட் சென்சஸ் நடத்தணும். அப்பதான் எல்லாருக்கும் எல்லாம் சரியா சமமா கிடைக்கும். அதுதான் சரியான சமூக நீதிக்கான அணுகுமுறையாகவும் இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இது ஒரு அரசியல் அணுகுண்டு, எதிர்த்த பொலிட்டிக்கல் பாம். மக்களோட மக்களை நாம இனிமே களத்துல தொடர்ந்து நிக்க போறோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வீடு கூட விடாம ஒவ்வொரு வீட்லையும் உண்மையா உயிரா உணர்வா உறவா தாம இருக்கும். அதனால அவங்களோட ஆசீர்வாதத்தாலையும் அமோக ஆதரவாலையும் நம்மள சிங்கிள் மெஜாரிட்டியோட ஜெயிக்க வைப்பாங்க என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை நமக்கு 100% இருக்கு. இருந்தாலும் அப்படி நாம் அந்த நிலையை நிறைவா அடைஞ்சாலும் நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா. அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா. அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா. நமக்கு எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்களை அரவணைச்சுத்தானே பழக்கம். அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். 2026 ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. A new year of a new political field. Confident ஆ இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சாரி 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 சாரி, ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்து, சாரி சாரி ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னடா இந்த விஷய, யாரு பேரையும் நேரடியாகவே சொல்ல மாட்டேன்றான், யாரு பேரையும் அழுத்தமாவே சொல்லவே மாட்டேன்றான், இவனுக்கு என்ன பயமா அப்படி இப்படின்ட்டு ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள் இந்த நக்கல் நையாண்டிகள் இதெல்லாம் நடக்கும் இல்லையா. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது, சொல்ல தில்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், நீங்க யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல.
இங்க தாக்கி பேசுறது மரியாதை இல்லாம பேசுறது தரை குறைவா தகாத வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி பேசு அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்ல மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசன்ட்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் எனிமியா இருந்தாலும் சரி ஐடியாலஜிக்கல் எனிமியா இருந்தாலும் சரி டீசன்ட் அப்ரோச் டீசன்ட் அட்டாக் ஆனா அது டீப்பா இருக்குங்கறத மட்டும் இப்ப நாங்க சொல்லிக்கிறோம் நான் ஏற்கனவே இந்த கொடிக்கான விளக்கத்தை சொல்றேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அந்த பேருக்கான விளக்கத்தையும் சொல்றேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அத நானே சொல்றதுக்கு பதிலா அது ஒரு ஏவியா ஒரு வீடியோவா பண்ணி வச்சிருக்கோம் என்னோட வாய்ஸ் ஓவர்ல அது நீங்க பாத்துட்டு போங்க அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இதுக்கு மேல உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நன்றி வணக்கம் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அரசியல்ல மட்டும் இல்ல பொதுவாவே நமக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கணும்னா நம்ம பேரே ஒரு அடையாளமா மாறணும் அதுக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பேர்ல இருக்கணும் அந்த எனர்ஜியை கொடுக்கிறதே அந்த பேர்ல இருக்க வார்த்தைகளோட வலிமை தான் அப்படி ஒரு நேர்மறை அர்த்தமும் நேர்மறை அடர்த்தியும் நேர்மறை அதிர்வும் நேர்மறை வலிமையும் ஒரு சேர கொண்ட ஒரு சொல் இருக்கு என்னைக்குமே தன்னோட தன்மையை இழக்காத ஒரு சொல் இந்த வார்த்தை சொல்லும் போதே உச்சரிக்கிறவங்களை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த ஒரு பெரும் கூட்டத்தையே உணர்ச்சியோட உச்சத்துல வைக்கிற சொல் உற்சாகப்படுத்துற சொல் நம்ம மக்களோட நாடி நரம்புகள்ல நாணேற்றும் அந்த சொல் அந்த வார்த்தை வேற என்ன வெற்றி 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 தான் அந்த சொல் வெற்றினா நினைச்சதை மிச்சம் மீதி இல்லாம செஞ்சு முடிக்கிறது மனசுக்குள்ள இருக்க நோக்கத்தை நிறைவேற்றுறது வாகை சூடுறதுன்னு பல அர்த்தங்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் நம்ம கட்சியோட மைய சொல்லாவும் மந்திர சொல்லாவும் மாறி நிற்குது அப்புறம் நம்ம கட்சியோட முதல் சொல் தமிழகம் நம்ம மக்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை நம்ம கட்சி பேரோட முதல் வார்த்தையா இருக்கணும்னு முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்தது தான் இந்த தமிழகம்ன்ற வார்த்தை தமிழகம்னா தமிழர்களின் அகம் தமிழர்கள் வாழும் இடம்னு சொல்லலாம் புறநானூர்ல சிலப்பதிகாரத்துல மணிமேகலையில பதிற்று பத்தலன்னு நம்மளோட பல இலக்கியங்கள்ல இடம் பிடிச்ச ஒரு வார்த்தை தான் இந்த தமிழகம்னு தமிழ ஒழுங்க முறையா ஆழமா படிச்ச நிறைய பேர் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க இந்த தமிழகம் தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவால முறைப்படி தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டப்பட்டதுங்கிறது நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச நாடெறிஞ்ச வரலாறு இப்ப நம்ம கட்சி பேரோட மூணாவது வார்த்தைக்கு வருவோம் கழகம் இதுதான் இந்த மூணாவது வார்த்தை கழகம்னா படை பயிலும் இடம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த வகையில நம்மளோட இளம் சிங்கங்கள் பயிலும் இடம் தான் நம்ம கட்சி நம்ம கழகம் அதனால கழகம்ன்ற இந்த வார்த்தையும் ரொம்ப சரியாகவே புரிஞ்சுக்கிச்சு தமிழகம் வெற்றி கழகம் இந்த மூணு வார்த்தைகளை கொண்டு மூண்டெழுந்திருக்கும் அரசியல் உலகின் அணையா பெருந்துடர் தான் தமிழக வெற்றி கழகம் அது மட்டும் இல்லாம பெரும் புயலையும் சூறாவளியையும் தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற திருக்குறளோட உயிர் நாதமும் சேர்ந்துதான் நம்ம கட்சியோட அடையாளமா மாறிக்கிட்டு இனி வரப்போற நாட்கள் ஒட்டுமொத்த மக்களோட ஆதரவாலையும் ஆசீர்வாதத்தாலையும் தமிழ்நாட்டின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டில் இருக்க மக்களோட வெற்றிக்கும் அஸ்திவாரம் போட்டு தமிழ்நாட்டோட உலக தமிழர்களோட ஒரு மிகப்பெரிய அடையாளமா மாறி காலகாலத்துக்கும் களத்துல வெற்றிகரமா நிக்க போறது தான் நம்ம தமிழக வெற்றி கழகம் வாழ்க தமிழக வெற்றி கழகம் வளர்க தமிழகம் அரசியல் போருக்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க போரா இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் அங்க ஒரு வெற்றி கொடி பறந்தே ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனாலதான் கொடினாலே வீரத்துக்கும் வெற்றிக்கும் குறியீடா மாறி இருக்கு நம்ம கட்சி கொடியை பத்தி யோசிச்சப்ப நமக்கு என்னெல்லாம் தோணுச்சுங்கிறது உங்ககிட்ட பகிர்ந்துக்கத்தான் இந்த பதிவு நம்ம கொடியில மேலையும் கீழையும் இருக்கிறது அடர் ரத்த சிவப்பு நிறம் அதாவது மெரூன் கலர் பொதுவாகவே சிவப்பு நிறம் புரட்சியின் குறியீடு அந்த கேட்டகரியில வர மெரூன் கலர் எல்லாரோட கவனத்தையும் பளிச்சுன்னு ஈஸியா ஈர்க்கிற ஒரு நிறம் கட்டுப்பாட்டை குறிக்கிற கலர் பொறுப்புணர்வை சொல்ற கலர் சிந்தனை திறனை சொல்ற கலர் செயல் தீவிரத்தை சொல்ற கலர்
அப்புறம் நம்ம கொடியோட நடுவுல இருக்குறது மஞ்சள் நிறம் அது மகிழ்ச்சி நம்பிக்கை லட்சியம் மனதெளிவு உற்சாகம் ஆற்றல் நினைவாற்றலை தூண்டுறதுன இலக்கை நோக்கி உறுதியுடன் ஓட வைக்கிற ஒரு நிறம் இதெல்லாம் மனசுல வெச்சிக்கிட்டு தான் நம்ம கொடியில இந்த கலர்லாம் வர்ற மாதிரி அமைச்சிருக்கோம் வெற்றியே ஒரு செல்ஃப் டிசிப்ளினாவே முன்னெடுக்க போற தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு பூதா மாபெரும் வெற்றி குறியீடான வாகைப்பூ போருக்கு போயிட்டு வெற்றியோட திரும்புறப்போ மன்னனும் அவனோட படையும் வாகைப்பூ சூடி வந்தாங்கன்ற வர்ணனையை நாம செய்யுங்கள்ல படிச்சிருக்கோம் ஆனா மன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் போருக்கு போறப்பவே வெற்றியை முன்கூட்டியே கணிச்சு வாகைப்பூ சூடிக்கிட்டு போனாருன்னு சொல்றாங்க வாகைனாலே வெற்றின்னு ஒரு அர்த்தம் இருக்கான் அப்படியான வெற்றியில அரச வாகைனா அரசனோட வெற்றின்னு அர்த்தம் ஆனா இங்க நம்ம தமிழக வெற்றி கழக கொடியில இருக்கிற வாகைப்பூ மக்கள் வாகைக்கான அதாவது நம்ம மக்களோட வெற்றிக்கான இன்னும் சரியா சொன்னா இந்த மண்ணோட வெற்றியை சொல்றோம் ஆகவே நாம நெஞ்சார நேசிக்கிற தமிழ்நாட்டு மக்களை உலகெங்கும் வாடுற தமிழர்களை ஒரே நேர்கோட்டு சித்தாந்தத்துல பயணிக்க வச்சு வெற்றி வாகை சூட வைக்க போவதற்கான உறுதிப்பாட்டை குறிக்கத்தான் இந்த வாகை பூவை நம் கட்சி கொடியில வச்சிருக்கோம் அப்புறம் யானை மிகப்பெரிய பலத்தை சொல்லணும்னா யானை பலம்னு சொல்லுவாங்க தன் நிறத்திலும் குணத்திலும் உருவத்திலும் உயரத்திலும் எப்பவுமே தனித்தன்மை கொண்டதுதான் யானை அதுலயும் குறிப்பா போர் யானை தன்னிகரற்றது போர் தந்திரம் பழகிய யானைங்க எதிரிகளோட தடைகளையும் படைகளையும் சுத்தி வளைச்சு துவம்சம் செய்யறதுல கில்லாடிங்க தன்னோட முன்னங்கால்களை தூக்கிக்கிட்டு தும்பிக்கையை மேல தூக்கி பிளிருக்கிட்டே ஓடி வந்து எதிரிகளை போர்க்களத்துல பீதி அடைய வச்சு பின்னங்கால் பிடரியில அடிக்க அலறிக்கிட்டே ஓட வைக்கும் அப்படிப்பட்ட போர் முனையில இருக்கிற பலமான இரட்டை போர் யானைங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட குடியில இருக்கு இந்த இரட்டை போர் யானைங்க எவ்வளவு பெரிய மதம் பிடிச்ச யானைகளையும் கண்ட்ரோல் பண்ணி வழிக்கு கொண்டு வர்ற வல்லமை பெற்ற கும்கி யானைய மாதிரி தானே யாரும் விரிவா வேலைக்கு சொல்ல வேண்டுமா என்ன இந்த இரட்டை போர் யானைங்க எதை குறிக்குது இது எதோட குறியீடு இதோட கோடிங் டீகோடிங் மீனிங் எல்லாமே புரிய வேண்டியவங்களுக்கு ரொம்ப கரெக்டா தெளிவா புரியும் அப்புறம் நம்ம கொடியோட நடுவுல இருக்க வாகை பூவை சுத்தி நாம வென்றெடுக்க வேண்டிய நம்மளோட செயல் திட்டங்களை சொல்ற மாதிரி 28 நட்சத்திரங்களும் இருக்கு அந்த நட்சத்திரங்களை பச்சை மற்றும் நீல வண்ணத்திலையும் அமைச்சிருக்கோம் இது நாம கட்டமைக்க போற சமூக நல்லிணக்க அமைதி பூங்காவையும் குறிக்கும் ஆகவே தமிழ் மண்ணின் வெற்றி குறியீடாக மாறி பட்டொளி வீசி பறக்க போகும் நம் கழகத்தின் மணித்திரு கொடியை தம் கரங்களிலும் மனதிலும் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அனைவரும் ஏந்த போவது நிச்சயம் பறக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி திறக்கட்டும் புதிய திசைகள் சிறக்கட்டும் தமிழகம் அரசியல ஜெயிக்கணும்னா பலமான முதல் சக்தியா முதன்மை சக்தியா இருக்கணும் அதுக்கு நல்ல கொள்கைகள் தேவை ஏன்னா கொள்கைகள் தான் அரசியலுக்கான ஸ்ட்ரென்த் டிசிப்ளின் எல்லாமே அப்படியான அரசியல் பயணத்துக்கு நாம யார துணையாகவும் வழிகாட்டியாகவும் எடுத்துக்கணுங்கிறதுல ஒரு நல்ல தெளிவும் புரிதலும் இருக்கணும் அந்த தெளிவோட புரிதலோட நாம தேர்ந்தெடுத்த நமது கொள்கை தலைவர்கள் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் ராணி வேலு நாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மா இவங்க அஞ்சு பேரும் எப்படி நம்ம கொள்கை தலைவர்களாக ஆனாங்க எந்த அடிப்படையிலான ஃபர்ஸ்ட் தந்தை பெரியார் பெரியார்னாலே கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும்தான் ஒரு சிலர் இங்க அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க நாங்க யாரோட கடவுள் நம்பிக்கையும் எப்பவும் உதாசனப்படுத்தவே மாட்டோம் அதே சமயத்துல எங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டுங்கிறதையும் தெளிவா இப்பவே அறிவிக்கிறோம் சர்வ மத பாதுகாப்புக்கும் சமய நம்பிக்கைகளுக்கும் அரணா இருக்கிறது தான் எங்களோட சமரசமற்ற அடிப்படையான ஆழமான நிலைப்பாடு பெண் விடுதலை பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமுதாய சீர்திருத்தம் சமூக நீதி போன்ற கொள்கைகளை முன்னெடுத்து சென்ற காரணத்துக்காகவே தந்தை பெரியார் எங்களோட அரசியல் வழிகாட்டி மற்றும் கொள்கை தலைவராக ஏற்க முடிவு செஞ்சோம் எங்களோட அடுத்த கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் அந்த காலத்திலேயே யோசிச்ச உத்தமர் காமராஜர் மதச்சார்பின்மையை இந்த மண்ணில ஆழமா விதைச்சதுல அவருக்கும் பெரிய பங்கு உண்டு இன்னைக்கும் நேர்மையான நிர்வாக செயல் திறனுக்கு இங்கு நீடிச்சு நிலைச்சு ஒற்றை உதாரணமா நிக்கிற ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் அதனால பெருந்தலைவர் காமராஜரை நம்மளோட நிர்வாக செயல்முறை சித்தாந்தத்திற்கான சிற்பி வழிகாட்டின்னு தலை நிமிர்ந்து பெருமையோட அறிவிக்கிறோம் நமது அடுத்த கொள்கை தலைவர்
இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டிய சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் சமூக நீதி சமநீதி சமவாய்ப்பு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இது எல்லாத்தையும் தன்னோட மூளையிலையும் செயலிலையும் சுமந்து நின்ன அவரை எங்களோட கொள்கை மற்றும் வழிகாட்டி தலைவராக ஏற்பதை இன்முகத்தோடும் இருமாப்போடும் அறிவிக்கிறோம் எங்களின் ஆகப்பெரும் அடுத்த வழிகாட்டி இந்த தமிழ் பெருநிலத்தின் சிவகங்கை பகுதியை கட்டியாண்ட மாபெரும் பேரரசி பெண்ணரசி ராணி வேலு நாச்சியார் தன்னோட கணவரை இழந்த பிறகும் கூட கைம்பெண்ணா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம வாளேந்தியும் வேலேந்தியும் இந்த மண்ணை காக்க போர்களும் புகுந்த வீர புரட்சியாளர் இந்தியாவோட முதல் விடுதலை பெண் போராளி தான் நம்ம வேலு நாச்சியார் நாடாண்ட தமிழச்சி எதிரி எவ்வளவு வலிமையா இருந்தாலும் சரியான நேரம் பார்த்து இறங்கி அடிச்சா யாரா இருந்தாலும் ஜெயிக்கலாங்கிறத அர்த்தத்தோட சொன்னதுதான் அவங்க வாழ்க்கை எல்லா சமூகங்களோடவும் இணக்கமா இருந்தது மட்டுமில்லாம அந்த காலத்திலேயே இஸ்லாமிய சகோதரர்களோடவும் நல்லிணக்கத்தோட இருந்தவங்க தான் நம்ம வேலு நாச்சியார் முன்னேற துடிக்கிற சமூகத்துல பிறந்து இந்த மண்ணில் இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாய முன்னேற்றத்திற்கும் சித்தமா இருந்து உழைச்ச உன்னதமான போராளியான கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அஞ்சலி அம்மாளை தான் நம்முடைய இன்னொரு வழிகாட்டியா நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நிறைமாத கர்ப்பிணியா இருந்தப்பவே கொஞ்சம் கூட யோசிக்காமலும் பயமில்லாமலும் போராட்டத்துல கலந்துகிட்டு கைதானவங்க பரோல்ல வெளிவந்து குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறமும் கை குழந்தையோட கெத்தா சிரிச்சுக்கிட்டே மீண்டும் சிறைக்கு போன ஒரு சூப்பர் லேடி தான் லேடி சூப்பர் ஸ்டார் தான் நம்ம அஞ்சலி அம்மாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவங்க மகாத்மா காந்தி மகாகவி பாரதி பெரியார்னு எல்லா பெரியவங்களாலையும் பாராட்டப்பட்ட நம்ம தமிழகத்தோட களங்கமற்ற குலவிளக்கு தான் அஞ்சலி அம்மாள் இதுவரைக்கும் பெண்களை கொள்கை தலைவர்களா வழிகாட்டியா எந்த அரசியல் இயக்கமும் அறிவிச்சதில்லை முதல் முறையா அதுல முத்திரை பதிக்கிறது நம்மளோட தமிழக வெற்றி கழகம் தான்றத பெருமையோடவும் கர்வத்தோடவும் சொல்றோம் சிறப்பு மிக்க இந்த ஐந்து தலைவர்களையும் கொள்கை தலைவர்கள் மற்றும் வழிகாட்டிகளாக ஏற்று களமிறங்கும் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலின் வெற்றி உலகமாகவும் மாறுவதையே தன் சித்தமாகவும் சித்தாந்தமாகவும் கொண்டு களமாட உறுதியேற்கிறது எப்போதும் கொள்கை வழியில் சமரசம் இல்லாமல் நின்று தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம் வெற்றி நிச்சயம்.